வந்தா நான் சுந்தரே சுரங்க நிக்க மல்லு கண்ணவ மல்லு 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 சுரங்க நிக்க மல்லு சுரங்க நிக்க மல்லு கண்ணவ சுந்தரே சுந்தரே இந்தா என்னங்க எங்கயோ காட்டு பக்கம்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க நம்ம தனியா பேசறதுக்கு வேற எங்க இடம் இல்லமா வா நம்ம விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்களா இல்லையா சொல்றேன் பவானி வா धैर्यमा எப்ப கேட்டாலும் அடுத்த மாசம் கல்யாணம் அடுத்த மாசம் கல்யாணம்னு நாளை தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களே எனக்கும் சில வேலைகள் இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச உடனே உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை ராணி ஆக்கிர பவானி என்ன நம்புமா எல்லாம் சரிதாங்க என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தை எங்க என்ன காட்டி கொடுத்துருமோன்னு பயமா இருக்குங்க நீ என்ன சொல்ற பவானி ஆமாங்க இப்ப நான் 4 மாசம் என்னங்க யோசிக்கிறீங்க அது ஒண்ணு இல்ல பவானி அதான் அடுத்த மாசம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் போகுது இல்ல அதுக்கு அப்புறம் நம்ம குழந்தை தான் ஊரறிய சொல்லிடலாம் என்ன பவானி ஓகே தானே சரிங்க என்னங்க மறுபடியும் யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல பவானி நம்ம இந்த குழந்தை விஷயம் உங்க வீட்ல யாருக்கா தெரியுமா இப்படின நம்ம விஷயம் தெரிஞ்சா எங்க வீட்ல என்ன கொண்டு பொதிச்சு போட்டுருவாங்க வெளியில நான் செத்துட்டேன் சொல்லி கூட என்ன காட்டிக்க மாட்டாங்க ஏனா எங்க ஊர்ல மானம்தான் முக்கியம் உங்களை நான் யார்கிட்டயே அசிங்கப்பட விட மாட்டேங்க என்னங்க ஆச்சு இல்ல பவானி நீ என் மேல எவ்வளவு அன்பு எவ்வளவு மரியாதை வச்சிருக்க இதெல்லாம் நினைக்கும் போது பயாதீங்க ஆளாம இருக்க முடியல பவானி பவானி இப்ப சொல்றேன் பவானி அடுத்த மாசம் 26 இல்ல அடுத்த மாசம் 16 நம்ம கல்யாணம் என்ன நம்ப பவானி 16 நம்ம கல்யாணம் என்ன நிஜமா சொல்றீங்க இது சத்தியம் பவானி இது போடுங்க எனக்கு நான் நிம்மதியா இருப்பேன் சக்தி எப்பரா எப்பரா சமாளிக்க போற இவ்வளவு இப்படியே விட்டோம் ஊர்ல நம்ம பேரை நாடிச்சிருவா வயித்துல இருக்கிறத கலக்கி சொன்னா ஒத்துக்க மாட்டா என்ன செய்யலாம் ஒரு வழியா கதையை முடிச்சிடலாமா ஆமா முடிச்சிடுறது தான் பெட்டர் வேற வழியே இல்ல என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க அது ஒண்ணுல பவானி தைரியமா இரு சரிங்க டைம் ஆயிடுச்சு வாங்க சரி நீ போய் கார்ல உட்கார் நான் வரேன் பவானி என்னங்க கல்யாணமா தாலியா குழந்தையா அப்படி பார்த்தா எத்தனை பேர் நான் தாலி கட்டுறது Oh
भवानी सारी डा चलो वेर वही तेरी ले अदा तू किटा आठ जन्म पाकल वटा அரிசி பருப்பு விலைவாசி கூடி விரைவில் குறையும் நல்ல விஷயம்தான் மீசையை கட்டி ரயில இழுத்தான் பெரிய பலசாலி தான் நமக்கு தான் அவன் மீசையை கட்டி இழுத்தா நீ உடம்பத்தாண்டா வளர்த்து வச்சிருக்க அத்தா அவனாவது மீசை கட்டி ட்ரெயினை இழுத்தான் எனக்கு கண்ட மீசை இருந்தது பறக்கிற ஃப்ளைட்டே மீசை கட்டி வச்சிருவ தெரியுமா என்னது பெத்த மகன பெத்த தாய் இவ்வளவு கேவலமா பேசுது என்ன குடும்பமா ரோஜா ரோஜா ஒரு நிமிஷம் என்ன ஏய் சொல்றான்டா சொல்றான்டா என்னன்னு சொல்லு ஏய் சொல்ல போறான்டா சொல்ல போறான் ஐ லவ் யூ ரோஜா சொல்லிட்டான்டா ஐயோ ஏய் வந்துடுறா ஓடிடலாம் சே ராஸ்கல் என்ன மூர்த்தி எப்படி இருக்கிறீங்க ம் நல்லா இருக்கேன் உங்களை பக்கம் தான் வந்தேன் ஊர் பஞ்சாயத்தில் என்ன மாத்திரை தான் முடிவு பண்ணியிருக்கீங்களாமே என்ன விஷயம் விஷயம் தான் காதுக்கு வந்துச்சுல அப்புறம் என்ன கேள்வி மூர்த்தி நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஆனால் பின்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவ இந்த பரத் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என்ன மிரட்டி பார்க்குறியா என்ன இந்த மூர்த்தி நல்லவனுக்கு தலை வணங்குவான் ஆனால் கெட்டவனை களை எடுப்பான் நீ மோதனுது என்கிட்ட மட்டும் இல்லை சக்திவேல் செவலப்பாண்டி கிட்ட அதை ஞாபகம் வச்சுக்கோ சக்திவேல் செவலப்பாண்டிக்கும் நாள் குறிச்சாச்சு அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ மூர்த்தி இப்போ நான் சொல்றது உனக்கு புரியாது ஆனால் போக போக நீயே புரிஞ்சுக்குவ வணக்கம் சோழ ஆ வணக்கம் வணக்கம் வாயா சப் இன்ஸ்பெக்டர் என்ன உங்க இன்ஸ்பெக்டர் யார்கிட்டும் காசு வாங்க மாட்டாராம என்ன விஷயம் வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் பத்தி உனக்கு தெரியாத சோழ வாய முடியா என் விஷயத்துல குறுக்கிடாத வரைக்கும் தப்பிச்சான் அந்த இன்ஸ்பெக்டர் என் விஷயத்துல தலையிட்டான் அப்புறம் இந்த செவலை சூடாயிடுவான் சூடாயிட்டான் அப்புறம் சங்கு தாண்டி சொல்லி வை அவங்கிட்ட செவல வீணா அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க கொஞ்சம் பொறுமையா இரு செவல என்னையா வந்தமா நாலு காசு சம்பாதிச்சுமா போனமானு இல்லாம ஊர்ல எல்லாருக்கும் புகார் மனு வாங்குறானா புகார் மனு வாங்கிட்டா என்ன அரெஸ்ட் பண்ணுவான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியா என்ன அரெஸ்ட் பண்ணுவான் அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சு நடந்துக்க சவல என்னையா புரிஞ்சு நடந்துக்கணும்
இந்த ஊருக்கு வர எல்லா காக்கி சட்டையும் இந்த செவலைய புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த செவலை எந்த காக்கி சட்டையும் புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவலை இன்ஸ்பெக்டர் வந்து ரெண்டே நாள் தான் ஆகுது, நீ ஏன் டென்ஷன் ஆகி உன்னையே காட்டி கொடுத்துக்கிற? செவலை இதுவரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் உனக்கும் நேரடி சந்திப்பு இருக்கா? இல்லை. வீணா ஏன் டென்ஷன் ஆகுற? ஊர் பெரிய மனுஷங்கிற முறையில் நீயும் அவருக்கு ஒரு மாலையை போட்டு வரவேற்பு கொடுத்துரு. நீ சொல்றதும் சரிதையா. முதல்ல நம்ம வழிக்கு இழுத்து பார்ப்போம், வரலன்னு வச்சுக்க. அப்புறம் இந்த செவலை யாருன்றத காட்டிடுவோம். ஏயா, நீயே அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னை பற்றி ரெண்டு வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டியதானே? செவலை ஏன் சூழ்நிலை உனக்கு தெரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். இன்ஸ்பெக்டர் இருக்க வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓயா, நீ எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர்,